இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம விக்கி வந்து போட்ட பிளான் எல்லாம் சுக்கு நூறாக வந்து உடச்சிட்டாங்க நம்ம சந்தியா. அதுக்கப்புறம் சந்தியா வந்துட்டு நம்ம விக்கி கிட்டே வந்து நிறைய டயலாக்ஸ்லாம் மாஸ் டயலாக்ஸ்லாம் பேசி இனிமேல் வந்துட்டு எந்த பொண்ணும் பயப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்லேருந்துலாம் ஆள் வந்துட்டு நின்றுட்டாங்க. உடனே நம்ம சரவணன் வந்துட்டு நம்ம பார்வதி கிட்டே உனக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் இப்பயே சொல்லி முடிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்களும் வந்துட்டு நான் எதுக்குடா சாகணும், நீ தாண்டா சாகணும், நான் வந்து கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து நீ தான் சாகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து அவங்களோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டு கடைசியில் வந்து பாஸ்கர் வந்து தாலி கட்டுறதை பார்க்க வைங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரோட பர்மிஷனோட விக்கி கண் முன்னாடியே வந்துட்டு அந்த கல்யாணம் நடக்குது. விக்கியை வெறுப்பேற்றுற மாதிரியே வந்துட்டு பார்வதிக்கு வந்து கிஸ் பண்ணுறதும் பாஸ்கர் வந்து கட்டி பிடிக்கிறதும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பமே வந்து செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அர்ச்சனாவுக்கு மட்டும் வயிறெல்லாம் எரியுது. இப்போ சீனே நடக்க போகிறதே வேற, ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு. பார்வதியோட கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா முடியலையே. எப்படியாவது இந்த விக்கி விக்கி கரெக்டாக தான் பண்ணா, ஆனால் இந்த பார்வதியோட மாமியார் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, சொதப்பிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து பயங்கரமாக திட்டி தீக்குறாங்க மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்வதி பாஸ்கர் ரெண்டு பேரும் வந்துட்டு கல்யாணம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. புகுந்த வீட்டுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழுகையும் இதுவும் சந்தோஷமாகவும் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம அர்ச்சனா வேற அவங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கலன்னு டென்ஷனில் இருந்தால் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி மூணு பேருமே சேர்த்து வச்சு அர்ச்சனா வந்து நல்லா திட்டி விடுறாங்க. இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி வேற நீலாம் ஒரு அக்காவா அதுவா இதுவான்னு பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.